மைக் டைசன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்குதுன்னா அதில் மூணு விதமான எண்டிங்ஸ் இருக்கும். நார்மலாக வின்னர் அண்ட் தென் லூசர், இதுதான் கான்செப்ட். ஆனால் அதில் எப்படி வின் பண்ணுறாங்கிறது தான் மேட்சே. ஒரு மேட்ச் 15 ரவுண்டு, ஒவ்வொரு ரவுண்டும் 3 நிமிஷம், நடுவில் ஒவ்வொரு நிமிஷம் பிரேக். ரெண்டு பிளேயரும் ஃபைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 15 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் யார் அதிகமான பஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றத பாயிண்ட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஒருத்தர் செம்மையாக அடி வாங்கிட்டு அவர்னால் திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப அவரோட கோச் ஒயிட் டவலை ரிங்குக்குள்ளே தூக்கி வீசிடுவார், கிவ் அப் பண்ணிடுவார் மேட்சை. இன்னொன்று என்னென்னா, 15 ரவுண்டு முடியறதுக்குள்ளே ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரோட ஹெட்டில் செம்மையாக பஞ்ச் பண்ணும்போது அந்த பிளேயர் கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அம்பையர் 10 எண்ணுவாங்க, அதுக்குள்ளே அந்த பிளேயர் எந்திரிக்கலைன்னா அவர் அந்த மேட்சை தோற்றுருவார். அதுதான் நாக் அவுட் பண்ணி வின் பண்ணுறது. மைக் டைசன் மொத்தம் 58 மேட்ச் விளாண்டுருக்காரு, அதில் 50 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு, அதுவும் 44 மேட்ச் நாக் அவுட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய மைக் டைசனை வின் பண்ணணும்னு நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பில் டக்ளஸ்ங்கிற ஒரு அமெரிக்கன் பாக்ஸருக்கு நம்ம ஒரு டைம் வச்சு சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அவர் சரக்கடிச்சிட்டு ஸ்ட்ரீட்டில் ஃபைட் பண்ணிகிட்டே லைஃபை ஓட்டிடுவார். அவரால் ஒரு டைம் கூட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியல. அப்போ அவரோட ஒய்ஃப் லூலு டக்ளஸ் தன்னோட பையனை ஒரு பாக்ஸராக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. தன்னோட பையன் பஸ்டர் டக்ளஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கற்றுக்கிறாரு. ஆனால் அவரால் அந்த அளவுக்கு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. February 11, 1990, பஸ்டர் டக்ளஸ்க்கும் மைக் டைசனுக்கும் மேட்ச். அந்த மேட்ச்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அம்மா லூலு டக்ளஸ் பஸ்டர் டக்ளஸ் கிட்ட, நீ கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணுவேனே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஃபைனலாக மேட்ச் டே வருது. இந்த பக்கம் மைக் டைசன் எவ்வளோ பெரிய ஆள்னு நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். இந்த பக்கம் பஸ்டர் டக்ளஸ், அவர் மொத்தமாகவே 12 மேட்ச் தான் விளாண்டுருக்கார், அதுலேயும் 4 மேட்ச் தோத்துட்டார், அதுலேயும் 3 மேட்ச் நாக் அவுட் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க. எல்லாரோட மைண்ட்லேயும் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் ஓடலை. இந்த மேட்ச்சில் பஸ்டர் டக்ளஸ் மைக் டைசன் கிட்ட எத்தனை ரவுண்டு தாங்குறாருன்னு பார்க்கலான் தான் மைண்டில் ஓடி இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த மேட்ச்சில் மைக் டைசன் வின் பண்ணிடுவாருன்னு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பஸ்டர் டக்ளஸ் மைக் டைசன் கிட்ட செம்மையாக அடி வாங்குறாரு. இதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவன் இவ்வளோ ரவுண்ட் தாங்குறான் அப்படின்னு. ஃபைனலாக 8th ரவுண்டில் மைக் டைசன் பஸ்டர் டக்ளஸோட ஹெட்டில் செம்மையாக ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. பஸ்டர் டக்ளஸ் கீழே விழுந்து நாக் அவுட் ஆகிறாரு. அம்பையர் 1, 2, 3 9 வரையும் கவுண்ட் பண்ணுறாரு. கரெக்டாக 9 சொல்லும்போது பஸ்டர் டக்ளஸ் எந்திரிக்கிறாரு. எல்லோரும் மேட்ச் முடிஞ்சுன்னு நினச்சாங்க, எல்லா ஆடியன்ஸும் கத்திட்டு இருந்தாங்க. பஸ்டர் டக்ளஸ் எந்திரிச்சதை பார்த்துட்டு எல்லோரும் அமைதியாயிட்டாங்க, திரும்ப உட்காடுறாங்க. எல்லோருக்கும் திரும்ப ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தோட மொழி சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. 10th ரவுண்ட் பஸ்டர் டக்ளஸ் தன்னோட உடம்புல இருக்க எல்லா சக்தியும் ஒன்று சேர்த்து மைக் டைசனோட ஹெட்டில் பஞ்ச் பண்ணுறாரு. மைக் டைசன் நாக் அவுட் ஆகிறார். அம்பையர் 1-10 என்றார். மைக் டைசனால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல. கடைசி அம்பையர் பஸ்டர் டக்ளஸோட கையை தூக்கி வின்னராக அனௌன்ஸ் பண்ணுறாரு. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, எல்லா ஆடியன்ஸும் சைலண்ட்டாக இருக்காங்க. ப்ரெஸ் எல்லாம் பஸ்டர் டக்ளஸை சுற்றி நின்று என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பஸ்டர் டக்ளஸ் சொல்கிறாரு, நான் 8th ரவுண்ட்லேயே தோத்துட்டேன். 8th ரவுண்டில் எங்கள் அம்மா சொன்ன அந்த நம்பிக்கை எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் அப்போ எந்திரிக்கலைன்னா எங்கள் அம்மா சொன்ன நம்பிக்கையை நான் புதைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சார். பஸ்டர் டக்ளஸ் ஜெயிக்கிற வரையும் யாருமே அவரை நம்பலை, அவங்க அம்மா மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. மைக் டைசன் தான் வின் பண்ணிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க அம்மா தமிழை வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றணும்னு பஸ்டர் டக்ளஸ் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அந்த மேட்ச்சை வின் பண்ணுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் தான் உலகமே பஸ்டர் டக்ளஸை திரும்பி பார்த்துச்சு. இந்த உலகத்தில் யாருமே நம்மளை நம்பலைனாலும் யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம், ஏன் அது நம்மளாக கூட இருக்கலாம். எப்போவுமே நம்ம செய்கிற விஷயம் நம்ம எதிர்பார்க்க ரிசல்ட்டை தராது, நமக்கு ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்காது. ஒன்று பண்ணலான்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. எல்லோரும் நமக்கு ஆப்போசிட்டாக நிற்பாங்க, நம்ம தனியாக நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது, அது நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோன்றதுல தான் இருக்குது. இந்த உலகத்திலேயே ஏவன் அவனுக்கு வர்ற எதிர்ப்புகளை விட அவன் அவன் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்கானோ அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது.